ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போன்ற தேர்வுகள் நடக்க இருக்குது. அந்த மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனிலும் அதிக மதிப்பெண் எடுப்பதற்குரிய கொஸ்டின் பேங்க் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு. மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், பிடிஏ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கொஸ்டினையும் தனித்தனியாக பிடிஎஃப் லிங்கில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக உங்களை எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தொடர்ந்து தங்களுடைய தேர்வுக்கு தயாராகிட்டு வரீங்க. ஒவ்வொரு பாடங்களையுமே யூனிட் வைஸாக 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதனுடைய அடிப்படையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 6 பிடிஏவுடைய 2020 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2020 பிடிஏங்கிறது முழு பாடத்திட்டத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிறது ரெடியூஸ்டு போர்ஷன் கண்டென்ட்டு. அப்படி டெலிட்டட் கண்டென்ட்டை விட்டுட்டு ரிமைனிங் கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க்ஸ் உறுதி எடுத்தலாம். எந்த டவுட்டு வேணால் குறிப்பாக முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்குரிய அந்த கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர்ஸையும் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் அதுதான். முதல் அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து நீங்கள் யூனிட் வைஸாக ரிவைஸ் பண்ணுங்கள். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதனுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிண்டா உறுதியாக நாளைக்கு நீங்கள் தேர்வை மிக சிறப்பாக எழுதி மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளுமே அனைத்து மாணவ மாணவிகளும் சிறப்பாக எழுத வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பஸ், தேங்க்யூ.